Hello viewers, I'm Mightly. In 10th Max Geometry, thinking corner page number 181, in the video. First question, paranga. Write down any 5 Pythagorean triplets. So, this is 5 Pythagorean triplets. That's why Pythagorean triplets Pythagorean, hypotenuse square is equal to sum of the other 2 square. Liya. And the famous 5 Pythagorean triplet, 3, 4, 5. இது வந்து ரொம்ப ஃபேமிலியரான பிதகோரியன் ட்ரிப்லெட் 3 4 5. அதாவது எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க, பெரிய சைடு வந்து ஹைபோடனியூஸ்ல இருக்கும். சோ இதுல பெரிய நம்பர் எது இருக்கும் அது வந்து உங்களோட ஹைபோடனியூஸ் சைடு. அதை இத நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா, இத நீங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலும் ஈக்குவலா ரெண்டுமே இருக்கும்ன்றது தான் பிதகோரியன் ட்ரிப்லெட் இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா 5 12 13 5 12 13 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 24 25. So 7 square plus 24 square equal to 25 square varo. So this is 3 path to. Next 8, 15, 17. This is one Pythagorean triplet. This is one of you know, useful. 9, 40, 41. This is one Pythagorean triplet. This is famous 5 in Solvanga. So 5 Pythagorean triplet vandu நான் எழுதிட்டேன். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு சின்ன சின்ன சம்ஸ் வரும்போது இந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்தாலே இமீடியட்டா உங்களுக்கு போட்டு பார்க்காமயே தெரிஞ்சிடும் இது நெக்ஸ்ட் இந்த நம்பர் தான் இங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ 5 12 இங்க வந்ததாலே கண்டிப்பா 13 தான் வரப்போகுதுன்றது உங்களுக்கு நீங்க படிக்காமயே போட்டு பார்க்காமயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் சம். இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் தி அதர் டூ ஆங்கிள்ஸ் இஸ்ன்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதிக்கிட்டேன், இங்க வந்து ஒரு 90 டிகிரி போட்டுக்கிட்டேன். இப்போ இது எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னு சொல்லி கேக்குறாங்க இங்க. இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு சம் போட்டு பாக்குறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 90, அதாவது எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள்ல 180 டிகிரின்னு தெரியும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணா 180 டிகிரின்னு வரும்ன்றது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்றது தெரியும் இல்லையா, அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ 90 ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடுமா. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 மைனஸ் 19 ஆகிடும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 90 வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் த ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு. இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் தி அதர் டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்னவா வரும்னா 90 தான் வரும். ஏன்னா இங்கே 90 இருக்கிறதுனால பேலன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணால் 90 தான் வரும்ன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் ஒன் பாருங்க. கேன் ஆல் த 3 சைட்ஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பி ஆட் நம்பர். ஆட் நம்பராக இருக்க முடியுமா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில், 3 சைடுமே ஆட் நம்பராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் வேணாம், எக்ஸாம்பிள் மேலேயே இருக்கு. இங்கே பாருங்க 3 4 5 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 12 13 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 7 24 25 இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பர் வந்துடுது பாருங்க. இங்கே எடுத்தாலும் ஒரு ஈவன் நம்பர் வந்துடுது. ஸோ எல்லாமே ஆட் நம்பராக கண்டிப்பாக இருக்க முடியாது, ஒரு ஈவன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு ஆடு ஒரு ஈவன்ன்ற மாதிரி இருக்கணுன்றதுனால இதுக்கு ஆன்சர் நோ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சமம் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் அந்த சம்ஸ். தேங்க்யூ.